நம்முடைய வாழ்நாளில் ஒரு சில விஷயங்களை மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டியது நம்முடைய மிக முக்கியமான கடமையாகும். வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். கர்ணன், கர்ணனை மாதிரி ஒரு வள்ளல் கிடைப்பான் என்றால் அரிது, அரிதினிலும் அரிது. ஏன்னா ஒரு அந்தனர் வந்து மழை காலத்தில் ஒரு அந்தனர், என்னுடைய மகளுக்கு திருமணம் வைத்திருக்கிறேன், மழையில் விறகு எங்களுக்கு கிடைக்கவில்லை சமைப்பதற்கு, அதற்கு தாங்கள் உதவி புரிய வேண்டும். தன்னுடைய வீட்டை இடித்து அதை எடுத்துக்கொள் என்று சொன்னவன் கர்ணன். கர்ணனுடைய கதாபாத்திரம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. கர்ணனுக்கு இன்னொரு பேர் உண்டு, சகஸ்ர தேஜன் அப்படின்னு பேர். 1000 கவச குண்டலங்களை கொண்டவன் என்று பெயர். பெருமாளுக்கும் கர்ணனுக்கும் நீண்ட நாட்கள், பல வருடங்கள் போர் புரிந்து கொண்டிருந்தான். அப்படி போர் புரிந்து கொண்டிருக்கிற பொழுது ஒவ்வொரு கவசமாக பெருமாள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். 999 கவசங்களை கர்ணனுடைய உடம்பிலிருந்து எடுத்தாகிவிட்டார். சகஸ்ர தேஜன் ஒரே ஒரு கவச குண்டலத்தோடு அந்த அசுரன் இருக்கிறான். பெருமாள் அடுத்த நாள் போருக்கு செல்ல வேண்டும். இந்த நிலவிலே என்ன செய்கிறார்? சூரியனை நோக்கி சென்று சூரியனுள் புகுர்ந்து கொள்ளுகிறார் கர்ணன். அதன் பிறகுதான் சூரிய குமாரனாக கர்ணன் அவதரிக்கிறார். அவதரித்து ஒரு தேரோட்டியின் மகனாக இருக்கக்கூடிய நான் பார்புகழும் பேரும் பெருமையோடு புகழோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காகவும் கர்ணன் எல்லா செல்வங்களையும் வாரி வழங்குகிறார். தர்மனும், அவரும் தர்மன் தான், தர்மனும் இதே மாதிரி நிறைய தர்மங்களை செய்யக்கூடியவர். ஆனால் தர்மனுக்கு என்னை விட கர்ணன் அதிகமாக தானம் செய்து விடுவாரா என்கின்ற ஒரு சந்தேகம். இதை கிருஷ்ணரிடத்திலே கேட்கிற பொழுது கிருஷ்ணர், சரி இதற்கு ஒரு சோதனை வைத்து விடுவோம், என்ன செய்யலாம் என்று யோசித்து கிருஷ்ணன் முடிவு செய்கிறார். 2 தங்க மலைகளை இருவருக்கும் கொடுக்கிறார். நீங்கள் இன்று மாலைக்குள் யார் அதிகமாக தானம் செய்கிறீர்களோ அவர்களே சிறந்த தானம் செய்தவர் என்று வைத்துக் கொள்வோம். பஞ்சபாண்டவர்கள் உடனே தொடங்கிவிட்டார்கள் தன்னுடைய வேலையை. வருகின்ற மக்களுக்கெல்லாம் வெட்டி வெட்டி தங்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு வேண்டுமானாலும் வெட்டி தருகிறேன், வெட்டி வெட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கிள்ளி கொடுக்காதே அள்ளிக்கொடு என்று, அது இதிலிருந்து தான் வந்ததாக நான் நினைக்கிறேன். மாலை காலை ஆரம்பித்த வேலை, மாலை சூரிய அஸ்தமனம். அந்த காலத்தில் இந்த சூரிய அஸ்தமனம் என்பது அன்றைய நாள் முடிவுக்கு வருகிறது என்று அர்த்தம். சூரிய அஸ்தமனத்தில் கிருஷ்ணர் நேராக தர்மரை சென்று பார்க்கிறார். ஒரு கால்வாசி மலையை வெட்டி கொடுத்து விட்டார்கள் 5 பேரும் சேர்ந்து. இவர்களே இப்படி கஷ்டப்படுகின்ற பொழுது 2 பேருக்கும் ஒரே அளவு சமநிலை உள்ள மலையை கொடுத்திருக்கிறோம், தங்க மலை. கர்ணன் என்ன செய்ய முடியும்? கர்ணனால் வெட்டி கொடுத்து விட முடியுமா? சரி அதையும் சென்று பார்ப்போம் அப்படின்னு போய் பார்க்கிறார். அவர் ஹாயா சேர்ல உட்காந்து பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கார் கர்ணன். கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் கர்ணன் தன்னுடைய ஆசனத்தில் அமர்ந்து அவனுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். என்னப்பா இங்கே ஒரு தங்க மலை கொடுத்தேனே காலையிலே,
அதையெல்லாம் தானம் செய்து விட்டேன். அது ஒரு 2 மணி நேரத்தில் எல்லாம் கொடுத்தாச்சு. 2 மணி நேரத்தில்? ஆமாம். எப்படி கொடுத்தாய்? கொஞ்சம் பேர் வந்தாங்க, இந்த தங்கமலையில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்து செல்லலாம் என்று சொன்னேன். அவர்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் கூட்டி வந்து அழகாக வெட்டி எடுத்து சென்று விட்டார். அதான் அள்ளி கொடுத்துட்டான். கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மலையில் இருக்கக்கூடிய தங்கத்தை வெட்டி எடுத்து சென்று விட்டார்கள். 1-2 மணி நேரங்களில் என்னுடைய கடமை முடிந்தது. தங்களுடைய வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு தான் அள்ளி கொடுக்கிற மனநிலை நமக்கு இருக்க வேண்டும், கிள்ளி கொடுக்கிற மனநிலை இருக்கக்கூடாது. தர்மம் என்று வந்துவிட்டால் அந்த தர்மத்திற்கு நேரம், காலம், அந்த அளவுகோல் என்பதை வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் கர்ணனுடைய மிக முக்கியமான ஒரு செயல். கர்ணனை போல் முடியவில்லை என்றாலும் நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் முடிந்த அளவு தர்மங்கள் செய்து தானங்களை கொடுத்து நமக்கு பின்னால் வரும் சந்ததிகளுக்கு வழிகாட்டுவோமாக.